ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். டீ டைமில் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கிரேட்டரில் சீவி எடுத்து வச்சுருக்கேன். துருன உருளைக்கிழங்கை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருகப்பில்லை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாய் சேர்க்காதீங்க, காரமாக இருக்கும். நான் ஒரு மிளகாய் கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்தாச்சு. இதோட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு. ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். பாருங்கள், ரெண்டுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து ஆப்ஷனல் தாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணியெலாம் இறங்கிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மிக்ஸ் பண்ணி அதோடவே நீங்கள் ஊற்றிடலாம். சின்ன சின்னதாக நம்ம தோசைக்கல்ல அதை ஊற்றிடலாங்க. பாருங்கள், ஒன்றுனா ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். ஊற்றியாச்சுங்க. இது ரெண்டு பக்கட்டும் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா மெதுவாக வெந்துடும். சிம்மில் வச்சு வேக வைங்க. அவ்வளோதாங்க. நல்லா திருப்பி போட்டு கருகாமல் எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.